ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராசி ஸ்டடிஸ். இது உங்கள் சுகன்யா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா, என்டிஎஸ்சி எக்ஸாம் நேத்து எழுதினாங்க, அதுக்கு ரிசல்ட் என்ன, அதுக்கு அடுத்தது என்ன எக்ஸாம் எழுதுறோம், அது எப்போ வரும், அது மட்டும் இல்லாம நேத்து December 27 எக்ஸாம் எழுதுறோம், அந்த எக்ஸாமோட ஆன்சர் கீ என்ன அப்படிங்கறத பத்தி டீட்டெயிலா பார்க்கும். அதுக்கு முன்னாடி ராசி ஸ்டடிஸை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணுங்க, அப்பதான் என்னோட கரண்ட் அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு ஈஸியா வந்து சேரும். இப்ப வந்து உங்களுக்கு ரிசல்ட் வந்து ஸ்டேஜ் ஒனுக்கு எப்போ அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களுக்கு வந்து மார்ச்ல அனௌன்ஸ் பண்ணுவாங்க. December 27 எக்ஸாம் எழுதுனாங்க, அவங்களுக்கு மார்ச்ல கண்டிப்பா எக்ஸாம் ரிசல்ட் வந்துடும், ஓகேங்களா? ஸோ இது வந்து எப்படி பார்க்கணும் அப்படின்னா, DEG.DN.GOV.IN அந்த வெப்சைட்ஸ் கூட நீங்க போய் பார்க்கணும். எப்படி பார்க்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்க வந்து இந்த கூகுளில் நீங்க வந்து www.DEG.DN.GOV.IN இந்த வெப்சைட்டுக்கு நீங்க போய் நீங்க வந்து அதர் எக்ஸாம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஹோம் பேஜ்ல, அந்த பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நேஷனல் டேலண்ட் சர்ச் எக்ஸாமினேஷன்ஸ்னு உங்களுக்கு வரும், அது எக்ஸாம் ரிசல்ட்டுங்கிறது வரும். அதை கிளிக் பண்ணி உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், டேட் ஆஃப் பர்த் நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன ஸ்டேஜ் ஒன்ல ரிசல்ட்டு அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் டவுன்லோட் பண்ணியும் வச்சுக்கலாம், அங்கேயே டவுன்லோட் ஆப்ஷனும் இருக்கும், நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஒரு காப்பி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம், ஓகே? இது வந்து மார்ச்ல உங்களுக்கு ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லியாச்சு. அடுத்து வந்து உங்களுக்கு லாஸ்ட் இயர் கட் ஆஃப் என்ன இருந்தது அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு ஜென்ரல் கேட்டகரிக்கு 160, ஓபிசிக்கு 146, எஸ்சிக்கு 125, எஸ்டிக்கு 126. இது வந்து லாஸ்ட் இயர் கட் ஆஃப். இந்த வருஷம் வந்து இதே கட் ஆஃப் இருக்குமா அப்படிங்கிறது உண்மை இல்லைங்க. ஏன்னா 1 or 2 மார்க்கு வேரி ஆகலாம். ஏன்னா உங்களுக்கு வந்து எவ்வளோ பேர் எழுதியிருக்காங்க எக்ஸாமை, அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ பேர் நல்ல ஸ்கோரிங் வச்சுருக்காங்க அதையும் பார்ப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் கொஸ்டின் பேப்பரோட டஃப் எப்படி இருக்குது, ரொம்ப கொஸ்டின் பேப்பர் ஈஸியாக இருந்ததுன்னா நிறைய பேர் நிறைய மார்க் எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது, இல்லை கொஸ்டின் பேப்பர் மாடரேட்டாக இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து மார்க் கம்மியாகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதையெல்லாம் பொறுத்து தான் உங்களுக்கு கட் ஆஃப் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இதே கட் ஆஃப் தான் வருங்கிறது கண்டிப்பாக இல்லைங்க. 1 or 2 மார்க் வேரி ஆகலாம், இல்லை 5 or 10 மார்க்ஸும் உங்களுக்கு வேரி ஆகலாம். ஸோ இது வந்து லாஸ்ட் இயர் கட் ஆஃப். அடுத்து வந்து நீங்கள் பார்க்க போகிறது என்னென்னா, இந்த ரிசல்ட் வந்தாச்சுன்னு வச்சுக்கோங்களேன், மார்ச்சில் உங்களுக்கு ரிசல்ட் வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். மார்ச்சில் ரிசல்ட் வந்த வாட்டி உங்களுக்கு வந்து நீங்கள் ஸ்டேஜ் 2க்கு ப்ரிப்பேர் பண்ணலாம். ஏன்னா மார்ச்சில் வந்துடும், அப்புறம் மார்ச்சில் வந்தால் ஏப்ரல், மே, ஜூன், June 13 தான் உங்களுக்கு எக்ஸாம். ஸோ அதுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடலாம். ஒரு அட்வைஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களுக்கு வந்து ஸ்டேஜ் 1ல யாரெல்லாம் குவாலிஃபைடு ஆயிருக்காங்களோ அவங்க மட்டும் ஸ்டேஜ் 2க்கு ப்ரிப்பேர் பண்ணால் போதும். ஏன்னா ஸ்டேஜ் 2ங்கிறது ஒரு நேஷனல் லெவல் எக்ஸாம், இது வந்து NCERT கண்டக்ட் பண்ணுது. இது வந்து ஸ்டேஜ் 1 விட இன்னும் கொஞ்சம் டஃப்பா இருக்கும். ஸோ கான்ஃபிடென்ட்டா நான் வந்து ஸ்டேஜ் 1ல நல்ல மார்க் எடுப்பேன் அப்படின்னு நினைச்சிங்கன்னா அவங்க கான்ஃபிடென்ட்டா ஸ்டேஜ் 2க்கு ப்ரிப்பேர் பண்ணலாம், ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு அட்மிட் கார்டு ஸ்டேஜ் 2க்கு வந்து மே வந்து உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு எந்த ஃபீஸும் கிடையாது, எங்கே போய் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும் அந்த ப்ராசஸ்லாம் எதுவும் கிடையாது. ஸ்டேஜ் 1ல ஃபில் பண்ண அப்ளிகேஷனே போதுங்க, அதோட உங்களுக்கு ஹால் டிக்கெட்டோட நம்பரே உங்களுக்கு வேறு ஹால் டிக்கெட் நம்பர் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன், அதை வச்சே உங்களுக்கு வந்து நீங்கள் ஸ்டேஜ் 2 எழுதலாம், ஓகேங்களா? ஸோ ஸ்டேஜ் 2ஓட சிலபஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து அட்மிட் கார்டு ரிலீஸ் பண்ணும் போதே உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு வெப்சைட்டில் ஆன் ஆகிடும், ஓகேங்களா? அடுத்து வந்து உங்களுக்கு ஸ்டேஜ் 2 வந்து June 13 வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் வந்து ப்ரிப்பேர் ஆகிக்கோங்க June 13 எக்ஸாமுக்கு. இது வந்து நேஷ்னல் லெவல் என்ட்ரன்ஸ் எக்ஸாம். ஸோ நேஷ்னல் லெவல் ஒரே குவஸ்டின் பேப்பர் இருக்கும், அதுக்கு நீங்கள் எக்ஸாம் எழுதுவீங்க. ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் 1ல எழுதுனது வந்து ஸ்டேட் லெவல் எக்ஸாம், அந்த ஸ்டேட் லெவல் எக்ஸாமில் கிளியர் பண்ணுறவங்க ஸ்டேஜ் 2 நேஷ்னல் லெவல் எக்ஸாமு எழுதுவாங்க, ஓகேங்களா? ஸோ இதுக்கு வந்து ரிசல்ட்டுன்னு பார்த்தோம்னா உங்களுக்கு ஆகஸ்ட்டில் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஆகஸ்ட்டில் ரிலீஸ் பண்ண வாட்டி உங்களுக்கு வந்து யாரெல்லாம் குவாலிஃபைட் ஆயிருக்காங்களோ அவங்க எல்லாருக்கும் ஒரு இன்டர்வியூ வைப்பாங்க. அந்த இன்டர்வியூல செலக்ட் ஆகிறவங்களுக்கு உங்களுக்கு NTSC ஸ்காலர்ஷிப் கொடுப்பாங்க, நீங்க வந்து NTSC ஸ்காலர் ஆயிடலாம் அந்த இன்டர்வியூல
பாஸ் ஆகிறவங்க எல்லாருமே ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி ப்ராசஸ் தான் நடக்கும். அதுக்கு அடுத்தது நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, December 27th எக்ஸாம் எழுதினோம்ல, அந்த எக்ஸாம் ஆன்சர் கீ நான் வந்து இங்கே ப்ளாட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இது வந்து மென்டல் எபிலிட்டி டெஸ்ட்டுக்கு உண்டான ஆன்சர் கீ. அதே மாதிரி உங்களுக்கு சாட்டு அதாவது ஸ்காலஸ்டிக் ஆப்டிடியூட் டெஸ்ட்டுக்கு உண்டான எக்ஸாமுக்கு ஆன்சர் கீயும் நாம் வந்து இங்கே ப்ளாட் பண்ணியிருக்கோம். நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணிவிட்டு எந்த கொஸ்டின்ஸ் வந்து கரெக்டாக இருக்குது, எத்தனை கொஸ்டின்ஸ் கரெக்டாக இருக்குது, அது மட்டும் இல்லாமல் எத்தனை கொஸ்டின்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்குது, எவ்வளோ வந்து உங்களுக்கு வந்து மார்க் வரும், எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஓகேவா. இது வந்து ஒரு டென்டேட்டிவ் ஆன்சர் கீ தாங்க. அஃபிஷியல் வெப்சைட்டில் இன்னுமே ஆன்சர் கீ அனௌன்ஸ் பண்ணல, பட் ப்ராப்பராக நாங்கள் செக் பண்ணிட்டோம். இதுதான் வந்து ஆன்சர் கீ. ஸோ இதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு ஒரிஜினல் ஆன்சர் கீ வந்தோடனே நம்ம அதையும் அப்டேட் பண்ணுவோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய கரண்ட் அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு ஈஸியாக வந்து சேரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.